Hi friends, நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனல்ல வந்துட்டு நம்ம பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு லைப்ரரியனோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போட்டிருந்தோம். இப்போ இது செகண்ட் பார்ட், இதில் கண்டினியூ பண்ண போறோம். அந்த பாட்டை பார்த்துட்டு அதுலேருந்து நிறைய ரிப்பீட்டிவும் வரும். ஸோ இந்த பாட்டை வந்து நீங்க கண்டினியூஸா பாருங்க. இது ஒரு பிளேலிஸ்டாவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட ஆப்ல போயிட்டு. நீங்க அதை ஆப்லையும் பார்க்கலாம், யூடியூப்லயும் வந்து பார்த்துக்கலாம். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க இதோட PDF-ஐயும் கூட ஆப்ல போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லலாம். இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஃபினான்சியல் இப்ப இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு ஆர்டிக்கல் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்ல வந்துட்டு என்னென்ன பாட்டு அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. இது எப்படி அப்படின்னாக்கா பாலிட்டியில கம்ப்ளீட்டா கான்செப்டை பத்தி வந்து இது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால இந்த க்வெஸ்சனே வந்து அட்டன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய ஃபினான்சியல் நம்ம இதுல இருக்கக்கூடிய அரசுல இருக்கக்கூடிய நிதித்துறை மற்றும் நிதி தேவைகளை சமன்படுத்தக்கூடியது எது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது எந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதையும் பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டையும் வந்து பேலன்ஸ் சென்ட்ரல்லையும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், ஸ்டேட்லயும் பண்ணணும் சென்டர்லயும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற நிதிநிலை குழு ஸ்டாண்டிங் கமிட்டியா, இல்லைனாக்க நிதி ஆயோக்கா, கான்டெம்பரரி அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா, இவர் வந்து இந்திய தலைமை தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க ஓகேவா, அவரா, இல்லைனாக்க நிதி ஆணையமா, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இவங்களை பத்தி எல்லாம் நம்மளுக்கு வந்து யாரு என்ன அவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட கேள்விதான் இது. ஸோ இதுல ஆன்சர் வந்து என்ன அப்படின்னாக்க நிதி ஆயோக்கும் ஃபினான்ஸ் கமிஷனும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம அது வரப்ப யார் என்னன்னு பாத்துக்கலாம். இப்ப இவர் என்ன, இவருக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஓகேவா. இதே மாதிரியே வந்துட்டு அவங்களுக்கான பவர் என்ன அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பாத்துக்கணும். இப்ப நிதி ஆயோக் வந்து இதே மாதிரி இன்னொரு நிதி ஆயோக் க்வெஸ்சன் வந்திருக்கு பாருங்களேன். நிதி ஆயோக்னா வந்து எப்ப கொண்டு வந்தாங்க, ரொம்ப சிம்பிளா சப்போஸ் அப்படியும் கேட்டுறாங்க சில சமயம், இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவும் கேட்டுறாங்க. நம்ம அதை தெரிஞ்சுட்டு இதை தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது இல்லையா. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் January 1, 2015 எந்த அமைப்பை மாத்திட்டு கொண்டு வந்தாங்க, கரெக்ட், நிதி ஆணையம் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன், அவங்கள வந்து மாத்திட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. சாரி, திட்டக்குழு, திட்டக்குழுவை வந்து மாத்திட்டு, தமிழ்ல மாத்தி சொல்லிட்டேன். ஸோ திட்டக்குழு அவங்கள மாத்திட்டு நிதி ஆயோக் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நிதி ஆயோக் பத்தின க்வெஸ்சன்ஸ் நம்ம என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நிதி ஆயோக் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க 1st January சொல்லியாச்சு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எங்க இருக்கும், டெல்லியில தான் அதோட முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நடைய சொன்ன மாதிரி எதை எடுத்துட்டு வந்தாங்க, திட்டக்குழுவை வந்து மாத்திட்டு, அது திட்டக்குழு எப்போ வந்துச்சு, March 15, 1950 வந்தது. ஸோ அதை வந்து மாத்திட்டு இப்ப நாங்க கொஞ்சம் ட்ரெண்டிங்கா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நிதி ஆயோக்கோட ஃபுல் ஃபார்ம் என்ன, தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க அப்ரிவேஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா. ஸோ இதோட சேர்மன் யாரு, சிஇஓ யாரு, என்னென்ன மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்கியமான என்னென்னலாம் வந்துட்டு பவர்ஸ் இருக்கு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம புக்ல கூடயுமே இருக்கும், இந்த டயக்ராம் வந்து நம்ம புக்ல கூடயுமே இருக்கும். நிதி ஆயோக்கோட முக்கியமான 7 பில்லர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 7 தூண்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம் நம்ம. என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ரோ டு பீப்புள், proactivity, participation, empowering, inclusion of all, equality, transparency அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு சாதகமாக எடுத்துட்டு போகிறது, அதுக்கு தேவையான விஷயங்கள் செயல்களை செய்கிறது, அப்புறம் மக்களோட பங்கேற்பை வந்து கொண்டு வர்றது ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து பெண்களை வந்து அவங்கள அதிகாரம் கொடுக்கறது, அதிகாரம் அளித்தல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். எல்லாரையும் உட்படுத்துறது, எல்லா அமைப்பு வந்து இவங்க அவங்க அப்படின்லாம் இல்லாமல், டிப்ரெஸ்டு கைவிடப்பட்டவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் உள்ளே கொண்டு வர்றது, எல்லாத்துக்குமான சமத்துவத்தை கொண்டு வர்றது, ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா வெளிப்படைத்தன்மை ட்ரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றது, இதுதான் தமிழில். ஸோ நம்ம தமிழ் புக்லேயுமே இந்த டயக்ராம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட 7 தூண்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து டக்குன்னு கொடுத்து இதில் எது வந்து பில்லர் கிடையாது, எது வந்து பில்லர் வரும் அப்படின்றத கேட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அதனால டெஃபினட்டாக நம்ம இந்த விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுல தனியாவே ஒரு க்வெஸ்சனும் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபினான்ஸ் கமிஷனோட
தலைவர்களை வந்துட்டு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துறாங்க. குரோனாலஜிக்கலி ஆர்டர் பண்ணுங்க அப்படின்றத இங்கிலீஷ்ல சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த இருக்கு, இது வரைக்கும் எத்தனை கமிஷன் வந்திருக்கு? 15 பினான்ஸ் கமிஷன் வந்திருக்கு. ஓகேவா, நிதி ஆணையம் வந்து இது வரைக்கும் 15 வந்திருக்கு. 15 கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். நீங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி இல்ல ஒரு கதை மாதிரி அப்படி கிரியேட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சிட்டீங்கன்னா தான் நீங்க கேட்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி டக்குன்னு உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருப்போம், லாஸ்ட் படிச்சிருப்போம், கொஞ்சம் முன்னாடி உள்ளது படிச்சிருப்போம். ஆனா இது பாருங்களேன், ஃபுல்லா கேட்டு அதை நீங்க ஒன்னு ஒன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்றப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், நம்மளுக்கு ஆர்டர் தெரியலன்னா ஒரு க்வெஸ்சன் வேஸ்டா போயிடும். சோ அதனால நம்ம இதை பத்தி கண்டிப்பா படிச்சிருக்கணும். நான் அந்த லிஸ்ட்டும் வச்சிருக்கேன். சோ லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுதான் என்னென்ன, முதல்ல ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வந்து கேசி நியோகி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியன் நேம்ஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வரக்கூடியது அவங்களோட அந்த சர் நேம்ஸா தான் இருக்கும். லைக் அவங்களோட ஏதாவது ஒரு ஒரு அவங்க சேர்ந்த ஒரு அமைப்போட ஏதாச்சும் அவங்களோட காஸ்டா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஊரோட பேரா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்களோட பரம்பரை பேர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வச்சிருப்பாங்க. சோ மோஸ்ட்லி இங்க இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கணும். சோ ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்தா நம்ம டக்குன்னு நினைப்பிச்சிடலாம். நம்ம சவுத் இந்தியன் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுலதான் நம்ம இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த ஆர்டர் வந்திருக்கும். அவங்களோட இது 5 ஒரு தடவை ஃபினான்ஸ் கமிஷன் வரும். சோ 5 ஒரு தடவை மாத்திருப்பாங்க. சோ இப்ப இருக்கிற ஒரு பேரு என்கே சிங், அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒய்வி ரெட்டி, இதெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இவரை தெரியும், இவர் நம்ம ஊருக்காரன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். இவரும் இவரும் நம்ம சைடு சேர்ந்தவங்க. பட் இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது, இவர் கூட நம்ம தமிழ் தான். சோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு அந்த ஆர்டர் வந்து தெரியணும். அதுக்கு நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன ஷார்ட்டா கதை மாதிரியோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி கேட்டு கேட்டு பாத்தீங்கன்னாலோ நம்மளுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது ரொம்ப முக்கியமானது. இது இப்ப நடந்த க்வெஸ்சன்ல தான் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னாக்க என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஆர்டிகல் 280 அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிகல் 280 இதை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. எந்த பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 12 ஓகேவா, ஆர்டிகல் பகுதி 12 இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. சோ இது வந்துட்டு என்ன மாதிரி அமைப்பு, இது யாரால உருவாக்கப்படுது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 5 ஒரு தடவை பண்ண முடியும். அவங்களை திருப்பியும் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கொண்டு வர முடியும். அவங்கள ஒரு சேர்மன், ஒரு சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டோட அதிகாரம் இருக்கும். சிவில் நீதிமன்றம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேஸ சொல்றப்ப என்ன சொல்லுவோம், ரெண்டு விதமா சொல்லுவோம், கிரிமினல் சிவில்னு சொல்லுவோம். சோ அதுல இந்த டொமஸ்டிக் சார்ந்த எல்லாம் வரும் இல்லையா, லேண்டு டொமஸ்டிக் சார்ந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிவில். அந்த கோர்ட்டோட அதிகாரம் அளவுக்கு இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எங்க அப்படின்னாக்க கோட் ஆஃப் ப்ரொசீஜர் 1908 இருக்குன்றாங்க. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு இல்ல, அட்லீஸ்ட் எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறமா இது முக்கியமா என்ன அப்படின்னாக்க, நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அவங்க என்ன பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைசரி பாடி. ஓகேங்களா, இவங்க வந்து கண்டிப்பா ஒரு அட்வைசரி பாடி. அதாவது பிரசிடென்ட் இதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்லிமெண்ட்டோ பிரசிடென்ட்டோ அவங்க வந்து முடிவெடுக்கலாம். ஆனா இவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இது வந்து இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, பைண்டிங் நான் பைண்டிங் அப்படிம்பாங்க. சோ பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். பைண்ட் அப்படின்னாக்க அவங்க சொல்றதை கண்டிப்பா கேட்கணும்னு வரும். நான் பைண்ட் அப்படின்னாக்க கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வந்து கன்சிடர் மட்டும் பண்ணுவாங்க. ஒருவேளை அதே முடிவை கூட எடுக்கலாம், பட் வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கறதுதான் மீனிங். கட்டாயம் கிடையாது அப்படிங்கறதுதான் மீனிங். சோ ஃபர்ஸ்ட் எப்ப வந்தது இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்துட்டோம். இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அதை பத்தி கேட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் திருப்பி வர க்வெஸ்சன்ல அதை வந்து நம்ம ஈஸியா வந்துட்டு நம்மளால இது பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் பத்தி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, கரண்ட் அஃபேர்ஸ்ல எதுலாம் வந்து அடிக்கடி லீடிங் டாபிக்கா இருக்கும், பிரசிடென்ட் வருவாரு, கவர்னர் வருவாரு. நம்மளுக்கு தெரியும் நிறைய ஊர்கள்ல, இப்ப யூடில எல்லாம் பாத்தீங்கன்னாக்க லெப்டினன்ட் கவர்னருக்கும் அங்க இருக்கக்கூடிய சிஎம்க்கும் ப்ராப்ளம்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய அதிகார மோதல்கள் இருந்துகிட்டே இருக்கு. சோ அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பா அதை பத்தி நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்க மாட்டாங்க இல்லையா. அது வேற அரசியல் சார்ந்த நிகழ்வுகளோ அதை வந்து நம்மளுக்கு எப்போதுமே கேட்க மாட்டாங்க, எந்த எக்ஸாம்லயும் கேட்க மாட்டாங்க. பட் அது தொடர்பான கான்செப்ட் நம்ம என்ன அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் பிரசிடென்ட், இது சிம்பிளா கேட்டுட்டாங்க. என்னன்னா பிரசிடென்ட்ல வந்து எலெக்ஷன்ஸ்ல அன்ன போஸ்ட், அதாவது போட்டியே யாருமே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிரசிடென்ட் இருக்காராம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீலம் சஞ்சீவன ரெட்டி அப்படின்றவரு இருந்திருக்கிறாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ராதாகிருஷ்ணன், நாராயணன், இவங்க எல்லாருமே பிரசிடென்ட் தான். ஆனா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க இப்ப எல்லா பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட் ஃபுல்லா வச்சிருக்கேன். சோ பிளஸ்
அவங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதையும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஒரு கோர்வையா பாக்குறதுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இப்ப யாரு அப்படின்னு கேட்டாலும் சொல்லிடுவோம், திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரையுமே ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அவங்கவுங்க எல்லாத்துக்கும். ஸோ அதை நம்ம பார்த்து வைக்கணும். இவர் ஃபர்ஸ்ட் இதே வந்து ரெண்டு தடவை பிரசிடென்ட் ஆயிருக்காரு. இது வரைக்கும் இருக்கிற பிரசிடென்ட்லயே இவர் மட்டும்தான் ரெண்டு தடவை பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ் ராதாகிருஷ்ணன், இவரோட பிறந்தநாள் தான் நம்ம என்ன தினமா கொண்டாடுறோம், டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ இவர் வந்து இவரை பத்தின கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சில யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலரா அவர்கிட்ட இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜாகீர் உசேன், இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முஸ்லிம் பிரசிடென்டா வருவார். ஓகேவா, நம்ம கூட இதுல படிப்போம்ல ஜாகீர் உசேன் தபேலா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஃபேமஸ் அவர் இல்லையா, அதே மாதிரி பேரை கொண்டவர் தான் இவரும். ஸோ இவர் வந்து பத்ம விபூஷன் அண்ட் பாரத ரத்னா வந்து வாங்கியிருக்கிறாரு. டேட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டா, நீங்க நல்ல மெமரி உள்ளவங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க, இல்ல அப்படின்னா ஒரு ஒரு தோராயமா இவர் வந்து இந்த டைம்ல இருந்தார்ல. எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப எமர்ஜென்சில யார் இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா ஜெயில் சிங் அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு, ஜெயில் சிங். ஸோ அந்த மாதிரி பேரு அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்ப நம்ம உயிர் திரு அப்துல் கலாம் வந்து நம்ம நல்ல ஞாபகம் இருக்கும். ஸோ அவர் எத்தனாவது, அவரோட டைம் என்ன, அந்த மாதிரி முக்கியமானவங்க அட்லீஸ்ட் அந்த மாதிரி உள்ளவங்கள நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி கால வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வி வி கிரி, இதுல எல்லாமே நம்ம ஃபுல் நேம் கொடுத்துருக்கோம். எப்போதுமே சும்மா அப்படியே ஷார்ட்டா தான் நம்ம வந்துட்டு எழுதுவோம் வி வி கிரி அப்படின்னு எழுதுவோம். பட் இது அவரோட ஃபுல் நேம், சப்போஸ் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியணும்ல, அதனால ஃபுல்லாவே படிச்சுக்கணும். வராககிரி வெங்கடகிரி அப்படிங்கறது அவரோட பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே இவர் வந்து ஷார்ட் சர்விங் யாரு, ஜாகீர் உசேனு. அதே மாதிரி இவரும் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் டைம்ல தான் பண்ணிருப்பாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஆனா இவர் தான் ஷார்ட் டைமா யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாகீர் உசேன் வந்து வருவார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபக்ருதீன் அலி அகமது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல இவரும் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து வரவங்களும் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா யங்கஸ்ட், இவருக்கு பாருங்க இன்னொரு ஸ்பெஷல் கூட இருக்கு. ஸ்பெஷல்ல என்ன கேட்டிருந்தாங்க, அண்ணன் போஸ்ட் யாருன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இவர் தான் யங்கஸ்ட் பிரசிடென்டாவும் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, ரொம்ப கம்மியான வயசுல, ஆல்மோஸ்ட் 35 வயசுலயோ 40 வயசுல அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து வந்திருப்பாரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயில் சிங் சொன்ன இல்லையா, இவரும் வந்துட்டு அதே மாதிரி டைம்ல வந்துட்டு முக்கியமான ஆளாவும் இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஆர் வெங்கட்ராமன், இவர் நம்ம தமிழை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு ஸ்பெஷலா பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஆளுங்களா தான் இருப்பாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவா இருக்கட்டும், பிரதீபா பாட்டில் மேடமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுங்களும் இருப்பாங்க. தலைவர்கள் எல்லாத்தையுமே, எல்லா பிரசிடென்ட்ஸ், எல்லா கவர்னன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரே எக்ஸாம் தான், நம்ம லைப்ரரி எக்ஸாம்ல தான் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் கூட கிடையாது, அதாவது இவங்களுக்குன்னு ஒரு கோர் பேப்பர் கூட இருக்கு, ஆனா அதுலயே இவ்வளவு கான்செப்டா கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம படிக்கக்கூடிய குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப மெயின் சப்ஜெக்ட். அப்படின்னா எவ்வளவு தூரம் கான்செப்ட் கேட்பாங்கிறத நம்மளால இதுல இருந்து ஒரு ஐடியா கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படிம்பாங்க, அதாவது பொது நல வழக்கு. இதுவும் நிறைய சினிமால வந்து நம்ம பார்த்திருப்போம். பில் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க, பிஐஎல் பில் அப்படிம்பாங்க கேபிட்டல் லெட்டர்ல. ஸோ பில் அப்படிம்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க இது ஒரு பொதுநலன் கருதி வந்து இது ஒரு வழக்கு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க கோர்ட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்க அதைதான் வந்து சொல்லுவாங்க. ஒரு அந்த அந்த ஒரு இந்திய மக்கள் சார்ந்தோ, இல்லை ஒரு மாநில மக்கள் சார்ந்தோ, இல்லை ஒரு அமைப்பு சார்ந்தோ பொது நலமா, அதனாலதான் பேர் வந்து இங்கிலீஷ்ல பொது நல வழக்குன்னு தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏலேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம், யூஎஸ்ஏலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம டாபிக்ல இன்னொரு ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருந்தெல்லாம் மூலங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம சட்டமேதை அம்பேத்கரே வந்துட்டு சொல்லியிருந்திருப்பாரு, அவரை வந்து எல்லாருமே ஒரு கிரிட்டிசிசமா சொல்லியிருப்பாங்க, என்னங்க இது இவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியமான நாட்டோட இதை வந்து எல்லா இடத்துலேருந்தே நிறைய நீங்க தேடி தேடி ஒரு காப்பி அடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவரை வந்து ஆமா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ரான்சாக்கிங் தான், நான் வந்து அதை கொள்ளதான் அடிச்சிருக்கேன், அதாவது எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி எடுத்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது 60 நாடுகள்லேருந்து நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து
வச்சிருக்கோம். சோ அந்த நம்மளுக்கு அவ்வளவு தேவையா அப்படின்னு கேட்டா அவ்வளவு தேவையில்லை இப்போதைக்கு. அட்லீஸ்ட் வந்து எது இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னு மட்டும் நம்ம வந்து பாத்துக்கிட்டா கூட போதும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ், நம்ம பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் லா, அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முக்கியமா நம்மளோட பார்லிமெண்ட் அமைப்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அங்கேருந்து எடுத்திருப்போம். அதே வந்து யூஎஸ்ஏல இருந்து நிறைய எடுத்திருப்போம், கனடால இருந்து எடுத்திருப்போம், ஐரிஷ்ல இருந்து எடுத்திருப்போம். ஐரிஷ்லாம் முக்கியமானது, டிபிஎஸ்பி நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒண்ணு. அதே வந்துட்டு அப்ப வந்து என்ன இருந்தது, ரஷ்யா கிடையாது இல்லையா, என்னன்னு இருந்தது யூஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருந்து நிறைய எடுத்திருப்போம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரில இருந்துமே நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுத்திருப்போம். இது நம்ம ஸ்கூல் புக்ல, நம்மளோட 11th or 12th புக்ல நினைக்கிறேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிளோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. லட்சுமிகாந்த்லயும் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 கண்ட்ரிக்கு மேல கொடுத்துருப்பாங்க. சோ நம்ம அந்த ஆர்டர்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா அடிக்கடி கேக்குறாங்க. இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்போம், இதே டியூட்டிஸா இருந்தது அப்படின்னாக்கா அது வந்துட்டு நம்ம ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். சோ அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான க்வெஸ்சனு, நம்ம மேலேயே பார்த்தோம் ஆர்டிஏ அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லைங்க பாத்தீங்களா, ஷார்ட் ஃபார்மா கொடுத்துட்றாங்க. இங்கிலீஷ்ல கூட தமிழ்லயே, தமிழ் க்வெஸ்சன்லயே சில சமயம் அப்படியே கொடுத்துருவாங்க ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், மீனிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். சோ அதுல என்ன எதெல்லாம் இது பண்ணா ஆர்டிஐக்குள்ள வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த கான்செப்டை புரிஞ்சாதான் நம்ம வந்து இதை அட்டனே பண்ண முடியும். டிமாண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட், கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மீடியா, ஃப்ரீடம் ஆஃப் பீப்புள் டு ஹாவ் அக்சஸ் டு கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன், அரசின் தகவல்களை அணுகுவதற்கு மக்களின் சுதந்திரம், அதுக்கப்புறமா ஊடகத்திலிருந்து விவரத்தை வாங்குறது, அரசிடம் இருந்து தகவலை வந்து பேணுது, அதுல கோருதல் அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கு, டிமாண்ட்ன்றது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது வந்து ஒரு நீங்க என்ன பண்றீங்க, டிமாண்ட் பண்றீங்க. டிமாண்ட்ங்கிறது வந்து என்ன சொல்றது, ஒரு அரசை பார்த்து நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா, அரசை வந்து நம்ம ஒரு தாழ்மையோட பிளீஸ் பண்ணிதான் கேட்கணுமே தவிர டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதை வச்சே நம்ம இந்த ஆன்சர் வந்து ஒமிட் பண்ணிடலாம், அப்படி கேட்க மாட்டோம் நம்ம. அடுத்து வந்து மீடியா கிட்ட இருந்து கேட்கறதுக்கும் ஆர்டிஐக்கும் சம்பந்தம் இல்லை. மீடியாங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பிரைவேட் அமைப்பு. சோ இந்த ஆன்சர் தான் கரெக்டா இருக்கும். அப்ப அரசாங்கத்திலிருந்து இப்ப ஆர்டிஐனா என்ன அப்படின்னாக்க, இப்போ ஒரு ஒரு இப்போ ஏதோ ஒரு ஒரு அரசு அலுவலகம் இருக்கு ஓகேங்களா, அந்த அலுவலகத்துல இந்த ஒரு ஆபீசரோ இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு கணக்கு வழக்கோ ஏதோ ஒண்ணு வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ சரியா படல அப்படின்னு தோணுது அப்படின்னாக்க நீங்க இந்த ஆர்டிஐ மூலமா அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 10 ரூபாய் இருந்தா போதும். நீங்க ஆர்டிஐ வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளோட தமிழக அரசோட வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள போனீங்கன்னா அதோட ஒரு எண்டில் ஏதாவது ஒரு இடத்துல ஆர்டிஐ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னாக்க நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கும். அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு சில சில நாட்கள்லாம் இருக்கு, ஒரு 30 நாளுக்குள்ள அவங்க வந்து நம்மளுக்கு பதில் கொடுக்கணும் அந்த மாதிரி. ஆனா இதுலயும் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம போய் டிஃபென்ஸை பத்தியோ இல்ல வந்துட்டு ஒரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜி அந்த மாதிரி ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போய் நம்ம கேட்கலாமான்னு கேட்டா கேட்கக்கூடாது. இது வந்து ஆர்டிஐலயே தெளிவா சொல்லியிருப்பாங்க, அதாவது முக்கியமான செக்யூரிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்ல நம்ம எதுவும் கேட்க முடியாது. அது அரசுக்கு அரசோட இதுல உள்ளது, முக்கியமானதுல உள்ளது, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் வந்துட்டு மற்ற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஎம்ஓட சேலரி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், கவர்னரோட சேலரி என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கேட்கலாம். நிறைய படங்கள்ல இது மாதிரிதான் கேட்டிருப்பாங்க, நான் இது மூலியமா கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் காட்டுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இதை ரொம்ப அழகாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2005 இது வந்து வந்திருக்கும். சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பாக்கணும். சோ 2005 கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. சோ இது எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருந்ததுன்னா ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2002 வந்திருக்கு. சோ அந்த ஆக்டை மாத்தி தான் நம்மளுக்கு 2005 பேரை மாத்தி ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம ஆர்டிகல் 19 பார்த்தோம் இல்லையா, அதுபடி நம்மளோட பேச்சு உரிமை இருக்கு இல்லையா, சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இருக்கு இல்லையா, அது மூலியமா இது வந்து வந்திருக்கு. அதுதான் முன்னாடி நம்ம க்வெஸ்சனா பார்த்தோம், இப்ப நம்ம
இங்கேயும் அதே தான் சொல்றோம். ஸோ இதுல என்னென்னலாம் முக்கியமானது, நிறைய ப்ரொஃபஷன் இருக்கும், முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அதோட யாரெல்லாம் வந்துட்டு எந்த பப்ளிக் அத்தாரிட்டி, ஒரு ஒரு அமைப்பா இருக்கலாம் இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருக்கலாம், நீங்க யாரை வேணா க்வெஸ்சன் கேட்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டுனாக்க இந்த நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுபடி வந்துட்டு நம்ம தேவையில்லாத டிபார்ட்மெண்ட், முக்கியமான அபிஷியலா இருக்கக்கூடிய சீக்ரெட்டா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம பெற முடியாது, பாக்கி எல்லா இடத்துலேருந்துமே நம்மளால பெற முடியும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டியோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஒரு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க தமிழ்ல. தமிழ்ல என்ன சொல்லுவோம், இது திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம நிறைய வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா திருத்த சட்டம், அமெண்ட்மெண்ட்னா திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம், வெறும் திருத்தம். ஸோ இது என்ன அப்படின்னாக்க நிறைய பண்ணியிருப்போம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கல்லு இதுவும் மாத்திக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் எத்தனை அமெண்ட்மெண்ட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி கொஸ்டின்ல கூட இருக்கும், 105 அமெண்ட்மெண்ட் வந்து இன்னை வரைக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட பண்ணியிருக்கிறோம், ஸோ திருத்த சட்டம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான க்வெஸ்சன் தான் இந்த க்வெஸ்சனு, என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க அரசியல் அமைப்புல இருக்கக்கூடிய இந்த செக்யூலர், அதுக்கப்புறம் என்ன சோசியலிஸ்ட், மத சார்பின்மை மற்றும் சம தர்மம், இது வந்து எப்ப வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, ஐ மீன் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட், 42nd அமெண்ட்மெண்ட்ன்றது. இது வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லியிருப்போம் ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க, சிறிய அரசியல் அமைப்பு அப்படின்னே இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இந்த சட்டத்துக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்களை இதுல வந்து மாத்திருப்போம் ஓகேவா. இவங்க யாருனாக்கா மேடம் இந்திரா காந்தி பீரியட்ல இருந்தப்ப இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் மாத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரியாம்பிளை மாத்திருப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 7th ஸ்கெடியூல்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜஸை மாத்திருப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸை மாத்திருப்போம், அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை மாத்திருப்போம், டிபிஎஸ்பி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய. இது வரைக்கும் எந்த அமெண்ட்மெண்ட்லயும் இவ்வளவு விஷயம் பண்ணதே இல்லை, அதனாலதான் இதுக்கு பேர் வந்துட்டு மினி கான்ஸ்டியூஷன் அப்படி சொன்னாங்க. இது கேட்காத க்வெஸ்சன் பேப்பரே இல்லைன்ற மாதிரி அவ்வளவு தூரம் கேட்டாங்க. டிஎன்பிசியா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா வேணாலும் இருக்கட்டுமே, இயர் கேட்பாங்க, அடுத்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க, என்னென்ன வார்த்தைகள் சேர்த்தாங்கன்னு கேட்பாங்க, என்னென்ன எடுத்தாங்கன்னு கேட்பாங்க, ஏதாவது ஒரு விதமா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படிச்சு வச்சிருக்கணும். ஸோ இதோட சேர்த்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு நம்ம பார்க்கணும் ஓகேங்களா. ரீசெண்டா இருக்கக்கூடிய எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நான் கடைசியா நடந்த ஒரு 5 அமெண்ட்மெண்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸ்லயும் திரும்பி திரும்பி கேட்டே இருக்காங்க. பழச பாக்குறத விட இந்த 105லயும் நீங்க என்னன்னாக்க ஒரு முக்கியமானது ஒரு 20 or 10 பார்த்து வச்சுக்கோங்க, லாஸ்டா ஒரு 5. அதே மாதிரி வந்து முக்கியமானது இப்ப நான் சொன்ன அந்த 42nd அமெண்ட்மெண்ட் முக்கியம், 44th அமெண்ட்மெண்ட் முக்கியம், 7th முக்கியம், இந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். 96th முக்கியம், 91 வரும், 86 வரும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 100th அமெண்ட்மெண்ட், 100வது ஃபேன்சி நம்பர் இல்லையா, அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல. 100வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில வந்துட்டு ஒரு லேண்ட் இஷ்யூ போய்கிட்டே இருக்கும், அவங்களை பிரிச்சு கொடுத்ததுல இருந்தே சில விஷயங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுல அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க, இவங்கள்ட்ட இருந்து நம்ம கொஞ்சமோ நம்மள்ட்ட இருந்து அவங்க கொஞ்சமோ வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் நடந்திருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா 101 எல்லாருக்கும் தெரியும், இன்ன வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஜிஎஸ்டியோட இதுதான் வந்து 101. அப்ப ஈஸியா வச்சுக்கலாமா, 100 வந்து பங்களாதேஷ்க்கு லேண்ட் பிரிச்சு கொடுத்தோம், 101 என்ன பண்றோம் ஜிஎஸ்டியில நம்ம வந்து வரி கட்டுறத பத்தி. அடுத்து 102 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு முன்னாடியே வந்துடும், ஆனா பேக்வர்ட் கிளாஸுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க. 102 நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓகேங்களா. அதே 103 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு க்வெஸ்சனு, அடிக்கடி மெயின்ஸ்ல எல்லாத்துலயுமே கேட்டுட்டே இருப்பாங்க. இடபிள்யூஎஸ் நம்ம சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு அப்படின்றத சொல்லலாம். ஸோ அது வந்து 103 ஓகேவா. 104 என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எஸ்சி எஸ்டிஸ்க்கு வந்து லோக்சபா, இது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா,
சோ இது என்னன்னாக்க 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எஸ்சிஎஸ்டிஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ நம்மளோட அந்த எழுதிய நம்மளோட அரசியலமைப்பு தந்தைகள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, நீங்க வேணும்னா வந்து இதை மாத்திக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம், திருத்திக்கலாம், எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. சோ அந்த மாதிரி வந்த இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எக்ஸ்டென்ஷன் சிலதுக்கு பண்ணிருப்பாங்க, சிலதை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 105 என்னன்னாக்க, இது இதுல இன்னொன்று பண்ணிருப்பாங்க. நம்ம லோக்சபால நம்ம வந்துட்டு கொடுப்போம் இல்லையா, ஆங்கிலோ இண்டியன்ஸ்க்கு நாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த நாமினேஷன் இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணல, இது ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லைனாக்க, ரெண்டு ஒண்ணு தானே, எக்ஸ்டெண்ட் பண்ணா மட்டும்தான் அது வந்து இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்டெண்டே பண்ணல அப்படின்னாக்க என்ன ஆகும், அது வந்து அதோட க்ளோஸ் ஆயிடும். ஸோ இப்ப கேட்டாங்கன்னா அவங்கள கேள்வி, லோக்சபால ஆங்கிலோ இண்டியன்ஸுக்கு நாமினேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமினேஷனா அவங்கள சில பேரை வந்து என்ன பண்ணுவார், பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ அது வந்து இப்ப கிடையாது ஓகேங்களா, அது வந்து இப்போ இல்லை, இப்ப அட் பிரசன்ட் இல்லை. அதுக்கப்புறம் 105 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, ஸ்டேட்ஸே அதாவது மாநிலங்களே அவங்களுக்கு தேவையான இந்த கணக்கெடுப்பு அதாவது ஓபிசிக்கான கணக்கெடுப்பு வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி அப்படி இல்லாம இருந்திருக்கும், ஸ்டேட் கிட்ட வந்து நம்ம சென்ட்ரல் கிட்ட கேட்கணும் அந்த மாதிரி இருந்திருக்கும். இப்ப தேவையான இடங்கள்ல நம்ம அந்த கம்யூனிட்டி கிளாஸஸ்க்கு என்னென்னலாம் தேவையோ, அவங்க ரிசர்வேஷனுக்காகவோ இல்ல அவங்களோட முன்னேற்றத்திற்காகவோ எதுக்காக வேணாலும் பாலிசி மேக்கிங்காகவோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இத்தனை விஷயங்கள் வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இது இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சீரீஸா ஒன்னொன்னா பார்த்துட்டே வரலாம். இதோட வீடியோ 2வது பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் சீரீஸ்ல கொஞ்சம் பார்க்கலாம், ஏன்னா இது ரொம்ப நிறைய பெரிய க்வெஸ்சன்ஸ் நிறைய போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால நம்ம இதை ஒரு 2 பார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நீங்க அடுத்த பார்ட்லயும் கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா. தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டெட், பேங்கிங், ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி, அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், மாக் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.